இனிய காலை வணக்கம். நன்னவுலா தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. எனது இலக்கியம் 67வது. இன்றைய நாள் என்று சொல்லி வானொலிகளில் அல்லது வான் அலைகளில் கூட சொல்லுவார்கள். இன்றைய நாள் சிறப்பான நாள், என்ன நாள், என்ன நட்சத்திரம், இப்படியெல்லாம் கூறுவார்கள். இன்றைய பாரினில் ஒருவரும் இந்த திகதி மாதம் ஆண்டை பார்க்காதவர்கள் ஒருவருமே இல்லை. எந்த மதத்தினராய் இருந்தாலும் எந்த இனத்தினராய் இருந்தாலும் இதை பார்ப்பது வழக்கம். ஆனால் இன்றைய நாள் வந்து 2/2/2/2 என்று 2022 நாள், ஒரு அழகிய நாள். ஆனால் இதற்கு முன்னரும் வந்து 2/2/2020 வந்தது, 2/2/2000 ஆண்டு இப்படி வந்திருக்கும். ஆனால் அன்றைய நாளை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அன்றைய நாள் ஒரு ஸ்பெஷலான நாள் என்று சொல்லி, அந்த 2000 ஆண்டு பிறந்த பிள்ளைகளை, இது 2000 பேபிஸ் என்று கூட அன்றைய நாளை வானொலிகளிலும் டிவிகளிலும் நான் கேட்ட ஞாபகம் இருக்கிறது. அதேபோல் இன்றைய நாளும் கூட ஒரு விசேஷமான நாள்தான். ஆனால் இனி வந்து 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படி ஒரு நாள் வரப்போகிறது. ஆனபடியால் இன்றைய நாளை நீங்களும் சிந்தித்து பார்க்கவும் அல்லது நினைவில் வைத்திருங்கள். இந்த நாளை 2/2/2022 ஆண்டை நாங்களை இனி 200 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த தியதி வந்தாலும் நாங்கள் அதற்கு இருக்க போவது இல்லை. இன்றைய நாள் பிறக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளை பிறந்தா கூடி அந்த பிள்ளைக்கு இந்த இலகுவாக இந்த திகதி மாதம் ஆண்டை சொல்லுவதற்கு கூட இலகுவாக இருக்கும். இதனை நினைவில் வைத்திருப்போம். இன்றைய நாளை சிந்திக்காதவர்கள் கூட இன்றைய நாள் சிந்தித்து பாருங்கள். 2/2 இப்படி எத்தனையோ எத்தனையோ வந்தாலும் இன்றைய நாளை நான் இன்றைய இலக்கியத்தில் சிறப்பாக எடுத்து வந்திருக்கிறேன். தெரியாதவர்களும் நினைத்து பாருங்கள். அதுபோல இதை இந்த ஏட்டிலும் எழுதி நினைவில் வைத்திருப்போம். நன்றி, வணக்கம்.